ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ இன் நாகர்கோவில். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக வந்து ஸ்ரீ கார்த்திகை தியேட்டர் தியேட்டருக்கு வெளியே நிற்கிறோம். நம்ம ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பழைய காலத்து தியேட்டருக்கு போக தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இங்கே கேட்டு பார்த்த விசாரிச்ச அளவுக்கு இங்கே வந்து எந்த விதமான பழைய கால தியேட்டருமே இல்லையாமாம்மா. எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டாங்களாம்மா, புதுசாக்கிட்டாங்களாம்மா. அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த தியேட்டர் வந்து பழைய கால தியேட்டர்னு பார்த்தீங்கன்னா பழைய கால தியேட்டர், இல்லை புது தியேட்டர்னு பார்த்தீங்கன்னா புது தியேட்டர், அதான் கணக்கில் வரும். நேற்று போனதும் அதே மாதிரி தான். நம்ம ஊரில் வந்து நான் திருச்சியிலே மதுரையில் கோயம்புத்தூரில் எல்லாமே பார்க்குறப்போ அது வந்து கொஞ்சம் பழைய கால தியேட்டர் மாதிரி தான் தோணுது. புதுக்கால தியேட்டரே கிடையாது. ஆனால் அதான் புதுக்கால தியேட்டர் நம்ம நம்பியாகணும். இன்றைக்கும் இப்படி தான் நம்ம ஸ்ரீ கார்த்திகை தியேட்டருக்கு இன்னும் நிற்கிறோம். இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பழைய காலத்து புதுக்கால தியேட்டர் தான் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வழியில் இங்கே வந்து பக்கத்தில் வந்து அங்கே தான் நம்ம நேற்று போன தியேட்டர் இருக்குது. இது வந்து இன்றைக்கி போக போகிற தியேட்டர் இருக்குது. ரெண்டுமே பக்கத்து பக்கம் தான் இருக்குது. அப்புறமா இன்றைக்கி தான் நம்ம கடைசியாக நான் வந்து இந்த ஊரில் இருப்பேன். அதுக்கு நம்ம நீங்கள் நம்ம கிளம்பு வேறு பண்ணோம். அதனால் வந்துட்டு இதுக்கு மேலே இறங்கி அலைய வந்து எனக்கு முடியலை. நேற்றே வந்து ரொம்ப அலைஞ்சு அந்த போயிட்டதுனால ரொம்ப வந்து கடுப்பாக இருக்குது. அதனால் வந்து ப்ராப்பராக விசாரிக்கணும். ரூம்லேயே வந்து பெருசாக எனக்கு வந்து ஆளுங்க யாருமே இல்லை. ரூமில் இருக்கானே கேட்டேன், அவரும் சொன்னார் இந்த மாதிரி பழைய கால தியேட்டர் எதுவுமே இல்லை, இல்லை ஒரு சில தியேட்டரை இடிச்சிட்டாங்க, ஒரு சில தியேட்டரை வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து நான் வந்து உள்ளே போகிறேன். டைமாச்சு, 10:30 ஷோ. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 காலாயிடுச்சு. அதனால் நான் உள்ளே போயிட்டு வீடியோ கண்டு பண்ணுறேன். எப்படி வந்து தியேட்டரை வீடியோ எடுக்க முடியும்னு தெரில. ஆனால் முந்தையில கொஞ்சம் நான் வந்து எடுத்து காட்டுறேன். நான் இன்றைக்கி காலைல வந்து இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். அதை சாப்பிட்றது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, ரொம்ப வந்து சூப்பராக ஒன்றும் இல்லை. பூரி சாப்பிட்டேன். அதுதான் வீடியோலாம் நீங்கள் சொல்லி இங்கே பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஓகே, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கரெக்டாக 7:30 கதை வச்சு எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கரெக்டாக மணி 9 ஆச்சு. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எப்படி வந்து இது லாக் வந்துடும் நினைக்கிறேன். அது வந்து இப்போ போயிட்டு நம்ம லைட்டாக போயிட்டு சாப்பிட்டுலாம் படம் தெரியல, 10:30 இல்லை 12:00 தெரில. நம்ம இன்றைக்கி வந்து 4:30 வந்து இந்த ரூம் வந்து வெக்கேட் பண்ணோம். அதனால் வந்து நம்ம இது வந்து சாப்பாடு வாங்கிட்டு உள்ள சாப்பிட்றப்ப வந்து சாப்பிட்றது வந்து காட்டுறேன். அப்புறமேட்டு திரும்ப வந்து தியேட்டருக்கு போட்டு தேவையான தேர்தல் வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா கைஸ், காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு. பிர்சிக்கான்னு சொல்லி ஒரு கடையில் வந்து நம்ம ஹோட்டலோட ஓனர் வந்து ஓனர் இல்லை அங்கே ஒர்க் பண்ணானே வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். அங்கே போய் சாப்பிட்டேன். அங்கே ஒரு சட்டு பொறி கேட்டேன், அவங்க 3 பொறி வச்சுட்டாங்க. 4:30 தான் சாப்பிட முடிஞ்சு. ஆனால் பில் மட்டும் 45 வாங்கிட்டாங்க. 3 பொறி சேர்த்து வாங்கிட்டாங்க. ஒரே பங்கமாகிட்டு இப்போ நான் வந்து ரூம் தியேட்டருக்கு போயிட்டு 8:00 வந்து படம் போடாமல் சச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு எல்லாம் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம தியேட்டருக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதான் வந்து தியேட்டரோட என்ட்ரன்ஸு. நேற்று நான் நைட்டு ஆரம்பிச்சிருப்பேன். கீழ் வீட்டில் பெட்டி அதாங்க டிக்கெட் கொண்டுறாங்க. டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் வாங்கிட்டு நம்ம படியேறி மேலே வந்தாச்சு. மேலே போக சொல்லி சொன்னாங்க. அந்த வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருக்குது. டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ரூபா அங்கே டிக்கெட். இங்கேயும் எப்பா அடப்பா இருக்குது ரேட்டு. இங்கே நான் பக்கம் நம்ம சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு தியேட்டர் பார்க்குறது எப்படி இருக்குது? பங்கமாக இருக்குல்ல, மேலே ஃபேன்லாம் இருக்குது, லெஃப்ட் ரைட்டாக ஸ்பீக்கர் இருக்குது, அதான் ஸ்க்ரீனு டிஃப்ரெண்டாக பார்க்குறது. கைஸ், எனக்கு மேலே தான் பச்சை தியேட்டர் ரூம் இருக்குது. மேலே வந்து மிஸ்டிங் வைக்கிறாங்க. இந்த தியேட்டரை பார்த்ததுக்கு சீட்டு மட்டும் கொஞ்சம் மக்கியாக்கமாக இருக்குது. இந்த தியேட்டர் இல்லை, இந்த ஊரில் பொதுவாகவே சொல்கிறேன். கைஸ், இங்கே அது உங்களுக்கு தெரியுதா? அதை நீங்கள் பார்த்துட்டிங்களா? நான் என்ன சொல்லணும் போய் தான் உங்களுக்கு இருக்கு. அதுவும் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எப்படி ஸ்க்ரீன் அழகாக மேலே தூக்குதுன்ட்டு. வேறு லெவலில் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஆக்சுவலி எங்கேன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பழைய காலத்துல இருந்து இன்னமும் இந்த கல்ச்சி வச்சுருக்காங்க. இப்போ இருக்க தியேட்டர்லாம் அப்படியே ஸ்க்ரீன் விட்டுருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஸ்க்ரீனை மூடி வச்சுருக்காங்கன்ட்டு அழகாக சூப்பராக மேலே போகுதுங்க. இதை பார்க்கறதுக்கே இந்த பழைய கால தியேட்டர் ஸ்க்ரீனே பியூராக நமக்கு இங்கே தான் வருது. நான் நேற்று போன தியேட்டரில் வந்து அது மூடுறப்ப பார்த்தேன்னு நினைக்கிறேன். இது வந்து திறக்க வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறது. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது இந்த தியேட்டர். மங்கம் சவுண்ட் எதுவுமே இல்லை. கம்முன்னு வந்து ஸ்லோவாக ஸ்க்ரீன் பறக்குதுங்க. என்ன இதுவும் பார்க்க லியோ மாதிரி மார்வல் அனிமேஷன் மாதிரியே இருக்கே. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி மேலே வேற லெவலாக இருக்கு. பங்கமாக இருக்கு. இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நான் எட்டு பார்க்கவே இல்லை. இந்த ஊரில் இந்த தியேட்டரில் பங்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு கைஸ் டக்கு நின்றவில் போட்டாங்க. வீடியோ கிளிப்பில் இங்கே ரெஸ்ட்ரூம் மட்டும் சும்மா தான் இருக்கிறமோ. ஓகேயா இருக்கு, ஸ்மெல் வேறு வருது. எங்கள் ஸ்கூல் ரெஸ்ட்ரூம் மாதிரி இருக்கு. கடைசியாக ஒரு ஓவரால் வியூ. இதான் தியேட்டர். எங்கள் ஸ்பீக்கர்லாம் சைடில் இருக்குது. இங்கே பாருங்க சீட் குவாலிட்டி அப்படி ரெண்டு சீட் குவாலிட்டி பண்ணால் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஹீட் வந்து சொல்லிட்டா இங்கே தான் கேபின் ரூம் இருக்குது. ஐயோ அங்கே அந்த ஒரு அண்ணன் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். அதனால் அங்கே போகலாம்.
அண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் வரப்பே பாத்தீங்கன்னா இதான் அங்க ஒரு இன்னொரு என்ட்ரன்ஸ் இங்க இருந்து லவர்ஸ் உட்காந்து காலி பண்ணிருந்தாங்க. நான் வரப்பே பார்த்தேன் லைட்டா மாத்து வீட்டுக்கு தேட்டர் வெளியே என்ன பண்றேன் தெரியல நான் நினைச்சிட்டு இருக்கேன். லைட் படம் பார்த்து நம்ம வெளியே வந்தாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா மழை, இன்றைக்கும் மழை கடப்பாக இருக்குது. நம்ம வந்து இப்போது சாப்பிட்றோமா இல்லையான்னு தெரில. மக்கள் இங்கேருந்து அடுத்து கிளம்பி அடுத்து போக போகிறோம். அதனால் அதுவும் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆயிடுச்சு. நம்ம திரும்ப நம்ம ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தியேட்டர் வந்து கார்த்திகை தியேட்டர் வந்து அதுவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அந்த கேபின் இருக்கும்ல அந்த தியேட்டர் ஓனர்ஸ்லாம் தியேட்டர் ஆப்ரேட்டர்ஸ்லாம் போய் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஸ்க்ரீனை வச்சு பண்ணுவாங்களே, அது வந்து முன்னாடியே இருக்குது. எப்படி வந்து எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம லைவாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நேராக ஆப்போசிட்ல கேமரா வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம வீடியோ இருந்தா வச்சுக்கோங்களேன், கேமரா பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டு இது பண்ணி பிடிச்சிருப்பாங்க. வேண்டிய ஏதாவது மஞ்சள் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து கிளியராக வந்து அது காட்டல. ஆனால் நான் பார்த்தேன் அது வந்து மேலே வந்து மாடியில் ஏறி போயிட்டு அப்படியே நீங்கள் இன்னொரு டோர் ரெண்டு டோர் இருக்குது உள்ளே போகிறதுக்கு, ரெண்டு டோருக்கு நடுவில் இருக்குது இந்த கேமரா ரூமே. நான் விளாகத்தை கூட காமிச்சிருப்பேன், இப்படி திருப்பி காமிச்சிருப்பேன். இல்லை திருப்பி காமிக்கும் வந்து பின்னாடி வந்து கேமரா ரூம் இருக்கும். அதான் வந்து கேமரா ரூமு அந்த கிளிப்பை நான் வந்து போடுறேன். அதான் வந்து இந்த அட்மின் ரூம் சொல்லி போட்டுருந்துச்சு. அது ஆனால் வெளியிருந்து பார்க்குறப்ப அது டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே வந்து என்னென்ன இது இருக்குது எக்யூப்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுற மாதிரி இருந்துச்சு. அது ஓகே. அண்ட் வந்து தியேட்டர் வந்து ஃபேன் இருந்துச்சு, பட் அவங்க ஃபேன் போடவே இல்லை, ஏசி தான் போடுறாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நேற்று போன தியேட்டரும் அதே மாதிரி தான் ஃபேன் இருந்துச்சு, அதனால் அவங்க ஃபேன் போடாமல் ஏசி போட்டிருந்தாங்க. ரெண்டுமே அவரோட சிமிலர் தான் இருக்குது. அது ரெண்டுமே வந்து பழைய காலத்து தியேட்டர் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. அண்ட் ரெண்டுக்கும் ஒரே சிமிலாரிட்டிஸ், சாரி சிமிலாரிட்டிஸு. அண்ட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த படம் ஜப்பான்ற ஒரு கார்த்திகோட படம் பார்த்தோம். நேற்று பார்த்த படத்துக்கும் இன்றைக்கி பார்த்த படத்துக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னென்னா நேற்றுலேயே வந்து இந்த பவா செலுத்துறையை இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்த படத்துலேயே வந்து அவர் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அது வந்து நேற்று பார்த்த படம் வந்து இந்த சினிமாக்குள்ளேயே சினிமா இருக்க மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி பார்த்த படத்துலேயும் அதே மாதிரி தான் சினிமாக்குள்ளேயே சினிமா இருக்க சினிமா மேக்கிங் பண்ணுற சீன்ஸ் மாதிரி உள்ளே வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் குட்டி குட்டியாக சீன்ஸ்லாம் இருக்குது. இது ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து சிமிலர் தான் இருக்குது. அதுலேயுமே அவர் டான் வந்து ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சினிமாவில் படம் எடுக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லி போயிட்டுருக்கோம். இதுலேயுமே கார்த்திக் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சின்ன இது வந்து கான்செப்ட் வந்து உள்ளே வச்சுருக்காங்க ஜப்பான் படத்துக்குள்ளே. அண்ட் வந்து ரெண்டு படமும் பார்த்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஜப்பானை விட ஜிகதன் தான் சூப்பராக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜப்பான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சத்தத்தில் போக வச்சுச்சு, ஆனால் கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் வந்து சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு படமே கிளைமேக்ஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. அண்ட் ஓரளவு பார்க்குறப்போ அவங்களுக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஜப்பான் பார்க்குறீங்களா இல்லை ஜிகதனை பார்க்குறீங்களா, ரெண்டுமே பார்க்காம வந்து நீங்கள் பார்க்க போறீங்கன்னா நீங்கள் வந்து ஜப்பான் பார்க்குறதுக்கு பதிலாக ஜிகதனை பார்க்கலாம். ஜிகதனை வந்து இனிமேல் வந்து இதை விட சூப்பராகவே ஒரு படி மேலே இருந்துச்சு. இவ்வளோ தான் வந்து இந்த படத்தை பற்றி. மற்றபடி கார்த்தி ஆக்டிங் உண்மையிலே டிஃப்ரெண்டாக சூப்பராக இருந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். அதனால் கார்த்தியோட 25th ஃபிலிமு, அதனால் சொல்லி ஆகணும். அதனால் அவ்வளோதான் இப்போ இதை பற்றி. அண்ட் வந்து நான் வந்து இந்த வீடியோ 2 வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நம்ம இங்கேருந்து அடுத்து கிளம்பி நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக் வந்து நம்ம போக போகிறோம். நாளைக்கு வந்து 2-3 நாளைக்கு அங்கே தான் நம்ம தங்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட் சைடில் தான் நம்ம சொல்லி தங்க போகிறோம் ஃப்ரெண்ட் ரூமில். அதனால் மீதெல்லாம் வந்து அங்கே போகப்போ கண்டிப்பாக பண்ணுறேன். வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஃபேமிலி வச்சுருக்கோம். அதில் வந்து பிளாக் வந்து வேற லெவலில் வரப்போகுதுன்னு நம்புகிறேன். அண்ட் வந்து இன்னும் வந்து ஃபஸ்ட்டு டே ஒன்று இன்னும் நான் வந்து எடிட் பண்ணாமல் இருக்கேன். அதை சீக்கிரமாகவே டக் டக்குன்னு எடிட் பண்ணி அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கொடுக்குறேன். பக்கத்தில் வேறு பஸ் ஒன்று வேறு ஓர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம ரூம் அக்சேட் பண்ணி வெளியே வந்தாச்சு. நம்ம அசிலி பஸ் தான் போகல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இயர்லேயே கன்ஃபார்ம் இருந்துச்சு. இதை பற்றி நான் சமைச்சு பேசலாம்னு சொல்லி நான் இங்கே வெயிட் பண்ணிருக்கேன். கைஸ் பார்க்க டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நான் இதோட ப்ரைஸ் வந்து 60 ரூபா கன்ஃபார்ம் வாங்கி குடித்தேன். உங்களுக்கு டேஸ்ட்டாகவே இருந்துச்சு எங்கள் கன்ஃபார்ம். கைஸ், ஜம்மு நம்ம வந்து ஒரு நொங்க சாப்பிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். நம்ம வேறு என்ன ஒரே கப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏதாவது பக்கத்தில் இருக்குல்ல. இதை வந்து நம்ம முந்தாயத்து போனேன் ராஜேஷ் தியேட்டரு. நொங்கு சாப்பிட்றப்ப அந்த நொங்குக்காரன் சூப்பராக பேசினார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, நொங்கு வந்து நம்ம தோலை சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து அது வந்து அல்சர் எல்லாத்தையும் போக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு போயிருந்தால நான் வந்து நொங்கு தோளத்துக்கு வாங்கி கேட்டேன், இல்லை தோளத்துக்கு கொடுக்க மாட்டேன், நொங்கு வந்து தோலை சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். அதனால் நீங்கள் வந்து நொங்கு வாங்கினீங்கன்னா தோளை சாப்பிடுங்க. அதான் வந்து இதோ அல்சர்லாம் போக்குதாம்மா, நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ போயிட்டு பஸ் ஏறிட்டு நான் திரும்ப இங்கேருந்து திருநெல்வேலியை போகிறேன். அங்கே போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? இங்கேருந்து கரெக்டாக போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஜேர்னி. அந்த 60 ரூபா டிக்கெட்டுங்க. கை சம பார்த்தீங்க, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக அள்ளி போக வேண்டியதாக இருக்குன்னு. அது என்ட்ரன்ஸ் வந்து முன்னாடி இருக்குது. ஆனால் பஸ்ஸு வந்து உள்ளே போயிட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர் போய் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான் தள்ளி போய் பஸ்ஸு நிற்குது. நான் வெளியே வரணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தூரம் நடந்து வர மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து கடுப்பாக தான் இருக்குது.
ஏன் தெரியுதா எனக்கு அங்கே வரைக்கும் பஸ்ஸு போகுது, லாஸ்ட்டு போய் திரும்பி போகுது. இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வரேன் சொல்லி சொல்லியிருக்காங்க, அவன் வந்த பிறகு நான் வந்து வந்து இங்கே வந்து லாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பாருங்கள் பார்க்கெலாம் வச்சுருக்காங்க வேறு மாதிரி. அதை பார்த்தீங்களா, அதான் வந்து ஆறுச்சு, அதுக்கிட்ட நான் போயிட்டுருக்கேன் வந்து. கைஸ் இங்கே திருநெல்வேலியில் இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் இதுமாதிரி வந்து சூப்பராக இருந்துச்சிங்க. இங்கே வந்துட்டு என்னென்ன சாப்பிட்டோம்னா ஒரு பெட் ஆம்லேட்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு மொஜிடோன் சாப்பிட்டேன், இதுமாதிரி சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் மட்டும் கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நார் நேரம் இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சர்ச்சு, இங்கே வந்து நம்ம இப்போதைக்கு மழை பெஞ்சதுனால நமக்கு அடைக்கலாம்க்கு தெரிஞ்ச சர்ச்சு தான். சரி நான் இங்கேருந்து கிளம்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் கழிச்சு கண்டி முட்டுறேன் பார்த்து. நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம், உங்கள் வீடியோவை அனுப்புங்கள். அண்ட் வந்து முக்கியமான ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லை கிளிக் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. ஓகே,